அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவான். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் எங்களோட பெருநாளுடைய நாள் எப்படி போச்சுன்னு சொல்கிறது தான். ஸோ லேட்டாக இருந்தாலும் இப்போ திரும்பவும் உங்களுக்கு நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன், ஈத் முபாரக். பொதுவாகவே ஸ்ரீலங்கன்ஸோட பெருநாள்னு சொன்னாலே இந்த மரத்தோண்டி போடுறதும் அதே மாதிரி வட்லாப்பம்மை வைக்கிறதும் அவாய்ட் பண்ணவே இல்லாத விஷயங்கள் ஆகிரும். ஸோ எனக்கு வந்து மரத்தோண்டிக்கும் நானே செஞ்சு கொள்றதுனால அது ஈஸியாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து நான் சேல் பண்ணுறதும் தான். ஸோ இந்த ஹெனாகோன் வந்து நானே செஞ்சுட்டு போடுறதுனால ஓகே. ஸோ இது வந்து என் நேபர்ட டோட்டருக்கு தான் நான் போட்டுட்டு இருக்கிட்டு சின்ன கிளிப்பிங் ஒன்று எடுத்துக்கொண்டேன். ஸோ தட் எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸோ ஹெனாகோனை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த நைட் வரைக்குமே கொஞ்சம் பிஸியாகவே தான் போச்சு. ஏன்னா ஹெனாகோன் யார் சரி கேட்குறது அந்த டைம் போய்ட்டு கொடுத்து கொள்ள வேணும். ஸோ இப்படியே போச்சு. ஹெனாகோன் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை கொடுக்குறேன், கட்டாயமாக போய்ட்டு பாருங்கள். ஸோ மெஷர்மெண்ட்ஸோடு தந்திருக்கிறேன். உங்களுக்கு இதை பிஸ்னஸாகவும் செஞ்சுட்டு போகிறதுக்கு நல்ல ரெசிபியாக தான் இருக்கும். என் ஹெனாகோண்ட ஸ்டெயின் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோலேயே கொடுத்துருக்கிறேன் நான். ஸோ இது ஒரு கிட்டத்தட்ட 3 ஹவர் மாதிரி வச்சே தானே, ஏன்னா நான் ஃபுல்லாகவே பிஸியாகவே தான் இருந்துகிட்டு இருக்கிறது. ஸோ எனக்கு பெரிய அளவுக்கு வச்சுட்டிக்க டைம் கிடைக்கல. ஓவர் நைட் வச்சிங்கன்னு சொன்னால் ஸ்டெயினு நல்லா இருக்கும், மிச்ச நாளைக்கு ஸ்டெயின் போகாது. ஸோ இந்த மாதிரி தான் என் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கை கொடுத்துருக்கிறேன் நீங்கள். ஸோ கட்டாயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ அந்த ஹெனா ரிலேட்டடான அப்டேட்ஸ் அங்கே தான் வரும். ஸோ நைட்லேயே நான் உடுப்பு எல்லாமே மாதிரி அயன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பெருநாளைக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய உடுப்பெல்லாம் வந்து இது தான். ஸோ இது வந்து நான் ஷஹாதாக்குன்னு எடுத்தது. ஷஹாதாக்கு ஸ்கூலுக்கும் வந்து கலர் ட்ரெஸ் தான் இதுக்கு பிறகு போட வேணும். ஸோ அப்படி இருக்கக்கிட்ட நிறைய எப்படியும் தேவைப்படும். ஸோ அதுக்காக வேண்டி அண்ட் திஸ் இஸ் மை ட்ரெஸ், இதுதான் நான் வாங்கினது எனக்கு. ஸோ மிச்ச நாளைக்கு பிறகு எனக்கு சட்டிஸாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் இது. ஸோ இதில் பாட்டம்ல இந்த மாதிரி பீட்ஸ், இந்த லாங் பீட்ஸ் இருக்கும் இல்லையா, பட்டன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பீட்ஸில் ஒர்க் அண்ட் கையிலையும் அதே மாதிரி தான். ஸோ இதை நான் போட்டு பார்த்துட்டேன் ஆல்ரெடி. ஸோ ஃபிட்டோன் எல்லாம் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சி. ஸோ திஸ் இஸ் த ட்ரெஸ். ஸோ இந்த அளவுக்கு தான் எனக்கு இப்படி பிஹைண்ட் ஆல்சோ. ஸோ இதுலேயும் ஹாஃப் அளவுக்கு பிஹைண்ட் இந்த அளவுக்கு இருக்குது பின்னுக்கு. அண்ட் த ஷால் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டர்ட். ஸோ எனக்கு வந்து இந்த எம்ப்ராய்டர்ட் டிசைன் சரியான மாதிரி பிடிக்கும். அண்ட் ஷஹாதாட ட்ரெஸ் வந்து இப்போ இது வந்து வீட்டில் இருந்து அனுப்பியிருந்தது, சாட்சி அனுப்பியிருந்தாங்க ஷஹாதாக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் திஸ் ஒன், இது வந்து ஷால். ஓகே, இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகவே நான் சொல்ல நினைக்கிற ஒரு உடுப்பு. ஷஹாதாட ட்ரெஸ் வந்து இது தான். ஷஹாதாக்கு வந்து நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கலை. ஸோ இங்கே சாரி, இங்கே உடுக்கிற மாதிரி தான் எடுத்தேன். ஸோ அவங்களுக்கு இந்தியன் முஸ்லீம்ஸ் உடுக்கிற மாதிரி உடுப்பு வேணும்னு கேட்ட போகிற திரும்ப நான் இங்கே தச்சு எடுத்த உடுப்பு தான் இது. ஸோ இதுக்கு எங்கெங்கே திங்ஸ் எல்லாம் வாங்கினேன் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கட்டாயமாக சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு தாரத்துக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். வந்து இந்த மாதிரியான ஒரு ரெண்டு எடுப்புகள் தான். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்கூலுக்குன்ற எடுத்து தான். ஷஹாதிக்கு வந்து இந்த அளவுக்கு தேவைப்பட போகிறதில்லை. ஷஹாதாக்கு அப்படி இல்லை, கொஞ்சம் கூடுதலாகவே உடுப்பு தேவைப்படும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி. ஸோ எங்களுக்கு பெரிய அளவுக்கு உடுப்புக்கெல்லாம் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கல, இது மட்டும்தான். அண்ட் ஹஸ்பண்ட் உடுப்பு பொதுவாக லேடிஸ் உடுப்பு மட்டும்தான் பார்க்குறதுக்கு நாங்கள் விரும்புவோம். ஸோ அதனால தான் நான் எங்களோட உடுப்பு மட்டுமே நீ போடுறேன். ஸோ அடுத்த மெயின் விஷயம் என்னென்னு சொன்னால் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். காலையிலே எழுமினோடனே எல்லா வீட்லேயும் இந்த புட்டு செய்வோம், கட்டாயமாக அடுத்தது இடியாப்பம், ரெண்டுமே இருக்கும். பட் எனக்குனா டைம் எல்லாம் இல்லை பிள்ளைகளோட எல்லா வேலையும் செய்யக்கிட்ட. ப்ரீவியஸ் டே இந்த ஹெனா வேலை இருந்துச்சு. ஸோ இப்படி நிறைய வேலை இருக்கக்கிட்ட கஷ்டம். ஸோ நான் இடியாப்பம் மட்டும்தான் மார்னிங் ரெடி பண்ணினேன், சிக்கன் கறியோட ஒரு பால் கறி. ஸோ இதோடய என்ன மார்னிங் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு பிறகு ஆனால் மார்னிங் இதை செய்யக்கிட்ட பெரிய ஒரு கஷ்டமாக இருந்துச்சு, அடுப்பு உடஞ்சி போச்சு. ஸோ அடுத்ததாக வட்லாப்பம் செஞ்சிட்டேன். என்ன சொல்ல, ஸோ வட்லாப்பத்தை ஷஹாதா தான் செஞ்சுக்கிறாங்க. ஸோ செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் பள்ளிக்கு போக ரெடி ஆகியாச்சு. ஸோ பள்ளிக்கிட்டே இருந்து கொஞ்சம் தூரம் தான். ஸோ டிரைவிங்லேயே தான் போக வேணும். ஸோ ஓப்பன் ஏரியா ஒன்றில் தான் இந்த முறை ப்ரே பண்ணுறது எல்லாமே. நான் இங்கே வந்ததோடய கொரோனாவும் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ நான் பிகினிங் டைம்லலாம் ப்ரே பண்ண பள்ளியே போனதே இல்லை. ஸோ இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு இருக்கிறேன். இட் வாஸ் ரியலி நைஸ், அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்ட்டு சொல்கிறது. நிறைய ஸ்ரீலங்கன்ஸை மீட் பண்ண கிடச்சிச்சு. ஸோ ஒரு சிலரெல்லாம் நாங்கள் ஒரே ஒருக்கா தான் எங்கேயாவது ஷாப்பிங் போகிற டைமோ அந்த மாதிரி தான் மீட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அந்த டைமும் ஸ்பேஸும் கிடைக்கிட்டு வந்து கூடுதலாக அந்த கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணி எழுமா இருக்கும், அவங்கள மறக்கவும் மாட்டிச்சு அப்படி இருக்கக்கிட்டு தான். ஸோ எனக்குன்னா நிறைய பேர் சந்திச்சு பட்டுச்சு. ஐ ஆம் ஸோ ஹாப்பி அபவுட் கோயிங் டு திஸ் பிளேஸ். இந்த இடத்துக்கு போனதை நினச்சி உண்மைக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம்.
ஸோ இது வந்து எனக்கு சிரியன் இங்கே டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருந்த டீ நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர், சிரியாட டீ. ஸோ இதுதான் எங்களோட ஃபேமிலி, இங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலி ஆக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லார்டையும் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் உண்டு. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் அது இதெல்லாம் கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் உண்மையாகவே அதெல்லாம் பெரிய சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா பார்க்குறது கடை இங்கே போனேன்னு சொன்னால் இந்த கிஃப்டெல்லாம் கிடைக்கணும் ஒரு ஆசையோடய போக தொடங்குவாங்க. ஸோ ப்ரேயர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ப்ரேயரை முடிச்சுட்டு அப்படியே எல்லாருக்கும் சலாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரது தான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் மறுபடியும் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஆரம்பிக்க வேணும். ஸோ நான் எப்படியுமே தனியாக தான் செஞ்சு படும் இந்த வேலைகள் எல்லாமே, கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ லஞ்செல்லாம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, பண்ணி முடிச்சுட்டு ஸோ விசிட்டர்ஸ்ன்றா ஹஸ்பண்டை தம்பி என்ட ஃப்ரெண்ட்ஸோ இந்த மாதிரி வந்துருந்தாங்க. ஸோ அவங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணியாச்சு ஃபுட்டையும். இதெல்லாம் முடிச்சுட்டு பெருநாளைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் பயனுன்னு சொன்னால் கிட்டே இருக்கக்கூடிய பார்க்குக்கு அப்படியே போயிட்டு வந்தாச்சு. ஸோ அது பின்னால் எங்கள் வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் பின்னுக்கு தான் நடந்து போக வேணும். ஸோ அந்த பார்க்குக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு போனோம். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் இருக்கணும் அவங்க அனுபவிக்கிறதுக்கு மாதிரி, எங்களுக்கு பள்ளிக்கு போகிறதே இல்லை அவங்க ஆக்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் மாதிரி, இவங்களுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் விளையாடுறதும் இல்லை சாப்பாடு விஷயங்கள் ஸ்வீட். ஸோ இந்த நாள் இப்படியே அப்படியே முடிஞ்சிருச்சு. பெரிய அந்த அளவுக்கு பெரியசாக ஸ்பெஷல்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பட் ஊரில் இருக்கக்கிட்ட வந்து நாங்கள் நேபர்ஸ் டவுட்டுக்கு போவோம், இல்லை ரிலேட்டிவ்ஸ் டவுட்டுக்கு போவோம், போயிட்டு சலாம் கொடுக்கறது அண்ட் எல்லார்ட கையிலையும் ஒரு பங்கு இருக்கும். எல்லாருமே சேர்ந்து ஏதாவது செய்கிறது இப்படி பெரிய தடப்புடலாக தான் எல்லாம் இருக்கும். பட் இங்கே வந்ததுக்கு பிறகு அது உண்மையாகவே குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் கேக் கொண்டு தான் அப்லோட் பண்ணுறதுக்கு இருக்கிறேன். ஸோ கட்டாயமாக பாருங்கள். இந்த சேனல் இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ கமெண்ட் பிலோ, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறதையும் நீங்கள் கீழே கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.